வணக்கம் பூதபித்தை கல்வியில் ஐந்தாவது பகுதியாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து காக்கா சலி அப்படிங்கிறது காக்கா சலி அப்படிங்கிற இந்த பகுதியை பார்ப்பதற்கு முன்னால் உள்ள கணிதம் என்பதை நம்ம பூர்த்தி செய்து விடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு இதையே நம்ம திரும்ப வந்து பார்த்தலாம் இந்த கணிதம் உள்ள கணிதம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து முதல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் நம்ம வந்து ஒரு சுவாசம் நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறோம் காலையிலே ஆழ்ந்த சுவாசம் வந்து எடுக்கிறோம் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு அதன் மூலமா ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும் பொழுதே உயிர் நாடி எந்த சுவாசம் அப்படிங்கறத பாக்குறோம் உயிர் நாடி சுவாசம் வழியா நல்லா ஆழ்ந்த சுவாசம் உள்ள இழுத்து வெளிவிடுறோம் உயிர் நாடி வெளியா உட்சுவாசம் எடுத்து உயிர் நாடி வழியாவே வெளியே விடுறோம் உயிர் நாடி சுவாசம் அப்படிங்கிறத ஆழ்ந்து எடுக்கிறதுங்கிறது இரண்டாவது அடுத்து மூன்றாவதா அது கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு பிறகு அப்படியே ஆழ்ந்த சுவாசம் உயிர் நாடி வழியா உள்ள இழுத்து அமர நாடி வழியா வெளியே விடுறோம் ஓகேங்களா இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க பிராணன் அபானன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இழுக்கிற சுவாசம் இந்த உயிர் நாடி வழியா இழுக்கிறீங்களே அதுக்கு பிராணன் அப்புறம் வெளியே விடுறீங்க இல்லையா அதுக்கு பேரு அபானன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உயிர் நாடி வெளியா சுவாசத்தை பிராணனை உள்ள இழுத்து நாடி வெளியா அபானனை வெளியே விடுறீங்க இப்படி அப்போ உயிர் நாடி வெளியா சுவாசத்தை உள்ள இழுக்கிறீங்க நாடி வெளியா பிராணன அபானனை வெளியே விடுறீங்க ஓகேங்களா இப்படி சுவாசத்தை உள்ள இழுத்து பண்றது அடுத்து உயிர் நாடி வெளியா சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு அமரநாடி வழிய வெளி விடுறீங்க வெளிவிட்ட அமரநாடி வெளிய வெளிவிட்ட அதே பிராண அபானனை விட்ட வெளி அதே நாடி வழியா பிராணனை உள்ள இழுக்கிறீங்க அடுத்து இந்த உயிர் நாடி பக்கம் இப்படி வந்து நாடி சுற்றி வந்து பண்றீங்க இந்த நாடி சுற்றி பண்ணும்பொழுது ஒரு கணிதம் வந்து பூரகம் உள்ள இழுக்கிறதுக்கு பிறகு பூரகம் பிராணனை உள்ள இழுக்கிறது பூரகம் அப்படின்னு சொன்னோம் பூரகத்துடைய கணக்கு பதினாறு விரல் அளவு அப்படின்னு சொன்னோம் அடுத்தது கும்பகம் அப்படின்னு சொன்னோம் உள்ள நிறுத்துறது பிராணனை உள்ள இழுக்கிறதுக்கு பேரு கும்பகம் அறுபத்தி நாலு அப்புறம் அபானனை வெளியே விடுறதுக்கு பேரு ரேசகம் அது முப்பத்தி ரெண்டு அந்த ரேசகம் வெளியே விட்டதுக்கு பிறகு வெளியே நிலை நிறுத்துவது வஞ்சனை செய்தல் இதுக்கும் அடுத்தது காலவு அறுபத்தி நான்கு முதல்ல இந்த கும்பகம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கும் வஞ்சனையும் சேர்த்து அந்த அறுபத்தி நான்கு கால அளவுல நிலைநிறுத்தி நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு எட்டு பதினாலு இதுல ரெட்டு பதினாறு அப்போ இந்த கணிதம் அப்படிங்கிறது வஞ்சனைக்கும் அறுபத்தி நான்கு கும்பகத்திற்கும் அறுபத்தி நான்கு இந்த பூரகத்துக்கு பதினாறு ரேசகத்துக்கு முப்பத்தி ரெண்டு அப்படியே விட இரண்டு மடகு ரேசகம் ரே ரேசகத்தை விட இரண்டு மடகு கும்பகமும் வஞ்சனையும் அப்படிங்கறத கரெக்டா நினைஞ்சு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கால்குலேஷன்ல தான் நீங்க பண்ணணும் அப்போ இந்த உள்ள கணிதம் அப்படிங்கிறது பூரகம் பதினாறு பிராணன உள்ள இழுக்கிறோம் அப்படியே கும்பகம் செய்கிறோம் கும்பகம் அப்படிங்கிறது அறுபத்தி நான்கு ஓகேங்களா கும்பகம் அறுபத்தி நாலு பண்ணிட்டு அப்படியே அப்பானனை விடுறோம் அது ரேசகம் அதனுடைய கால அளவு என்ன இருக்கணும் முப்பத்தி ரெண்டு ரேசகத்தை உள்ள வெளியே விட்டதுக்கு பிறகு அபானனை வெளியே விட்டதுக்கு பிறகு அப்படியே இருக்கிறது சுவாசத்தை உள்ளே இருக்கிறது அப்படி நிலைநிறுத்துவது வந்து எனது வஞ்சனை அதுக்கு பேரும் அதுக்கும் கால அளவு அறுபத்தி நான்கு அப்போ உள்ள இழுக்கிறது பதினாறு உள்ள நிலை நிறுத்துவது அறுபத்தி நாலு வெளியே விடுவது முப்பத்தி ரெண்டு வெளியே விட்டதுக்கு பிறகு அப்படியே நிலை நிறுத்தி வஞ்சனை செய்வது அறுபத்தி நாலு அக்கப்புறம் திருப்பி போறோம் இப்படி இந்த உள்ள கணிதம் அப்படிங்கிறத நீங்கள் சுவாச கணிதம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கணக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சுவாச உள்ள கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம வந்து காக்கா சலி அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் இந்த சளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சளிங்கிறது சளி நம்ம காக்குதா இல்ல காக்கலையா சளிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா நம்ம உண்ணுகிற உணவில் எல்லாம் சளி இருக்குங்க உண்ணுகிற உணவில் எல்லாம் சளி வந்து இருக்குது நம்ம வந்து மூக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிரதானம் அப்படின்னு வச்சுக்கோ அப்போ இது வந்து வாய் ஓகேங்களா வாய் இது வாயில் கீழே நம்மளுக்கு வந்து கழுத்து தொண்டை அப்படிங்கிற ஒன்று இருக்கு ஓகேங்களா கழுத்து பகுதி கழுத்து பகுதி கழுத்து பகுதியில் நம்மளுக்கு தொண்டை அப்படிங்கிறது இருக்கு இந்த தொண்டையில் திருநீல கண்டம் திருநீல கண்டன் நீல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஒரு முடிச்சு ஒன்று இருக்கும் அப்போ நம்ம உண்ணுகிற உணவாக இருந்தாலும் சரி சுவாசிக்கின்ற காட்டாக இருந்தாலும் சரி எங்கே தான் வரும் இந்த வழியை தான் உள்ள போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா அப்போது இந்த தொண்டையில் என்ன இருக்குன்னா சளி இருக்கும் சளி படலம் வந்து தேங்கி இருக்கும் அதை வந்து நம்ம போல புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த சளி வந்து இந்த தொண்டையில் தேங்குது இல்லையா இந்த நாக்கு இந்த வாய்க்கில் உள்ள வந்து அண்ணாக்கு அப்படிங்கிற ஒரு குட்டி நாக்கு இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த குட்டி நாக்கு மேலேயும் ஒரு பாதை இருக்கும் எதுக்கு இந்த அண்டத்துக்கு தலைக்கு மேலேக்கும் இந்த கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு இந்த காது இதெல்லாம் மத்தியில ஒரு பகுதி இருக்குது ஓகேங்களா அது நம்மளுக்கு ஒரு பகுதி இருக்குது இப்போ இந்த தொண்டைக்கு மேலேயும் ஒரு ஒரு வெற்றிடம் இந்த குட்டிநாக் இருக்கு இல்லையா அதுக்கு மேலேயும் பாதை இருக்கும் கீழேயும் பாதை இருக்கும் நம்ம சுவாசம் எடுக்கிறோம் அது இந்த குட்டிநாக்கு கீழோடையா உள்ள போகுது ஓகேங்களா இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் தொண்டையில நஞ்சு விஷம் அந்த விஷத்தை நிலைநிறுத்தக்கூடிய சளி படலம் இருக்கிறது சளி படலம் உணவு வருது பொழுது அப்போ வந்து இந்த சளி வந்து உருவாகும் அது ஒரு நீர் வந்து உருவாகுது அந்த கழிவு நச்சுக்களை எல்லாம் அது சளிவாக சளியாக இங்கே தேக்கி வச்சிருது ஓகேங்களா அப்போ சளி வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி நீர் கோர்வையா அந்த இடத்துல வந்து உருவாகுது இந்த தொண்டைக்குள்ள இந்த கழுத்து பகுதிக்குள்ள உருவாகுது அப்போ அந்த தொண்டைக்குள்ள உருவாகிற அந்த பொருள் வந்து நஞ்சை எல்லாம் என்ன சளியா உள்ள தேக்கி கொள்ளுகிறது அப்ப வந்து நஞ்சுண்ட கண்டன் சங்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சங்குல சங்கு திருநீ சங்கு இது சங்கரன் இது வந்து சங்குங்கிறது கழுத் கழுத்துல என்ன ஊதி ஊதுற சங்குன்னு இந்த பகுதியை சொல்லுவாங்க அப்ப சங்கரன் அப்படின்ட்டு சிவனுக்கு வைத்திருக்கிற பேர்களில் திருநீலகண்டன் சங்கரன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இது கண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து விஷம் அருந்திய பொழுது இந்த இடத்துல நீல கலரில் கர்நீல கலரில் விஷம் வந்து தேங்கியதாக பார்வதியால் விஷத்தை நிலைநிறுத்தப்பட்டதாக நம்மளுக்கு வந்து புராண கதைகள் சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல நம்ம உண்ணுகிற உணவுகளில் சளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது விஷம் இருந்துச்சுன்னா அந்த விஷத்தை சளி கோர்வைகள் அப்படியே பிடிச்சு இந்த இடத்துல வச்சுக்குது அப்போ சளி கெட்ட கெட்ட அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு அதாவது கபம் கெட்ட கெட்ட நம்மளுக்கு எமன் நம்மை அழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சளியை வந்து வெளியேற்றி விட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கழுத்து பகுதியில் நம்மளுக்கு சளி வந்து தேங்குது உணவு உட்கொள்வதன் மூலமா அதுல இருக்கிற நஞ்சுகளை ஒரு நீர்த்திரவும் உருவாகி அந்த நீர்த்திரவம் என்ன அது வந்து நீர்த்திரவும் அப்படியே படர்ந்து அந்த நஞ்சுக்குள்ள படர்ந்து அது என்ன ஆகுது அப்படியே ஒரு சளி கோர்வையா நம்ம இந்த தொண்டை பகுதியும் அண்ணாக்கு பகுதிக்கும் மேலேயும் தங்குது அப்போ இந்த சளியை வந்து வெளியெடுக்கிறதுக்கு வளலை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சித்தர்கள் வந்து இந்த நஞ்சுவை வெளியேற்றுவதற்கு கபத்தை வெளியேற்றுவதற்கு சளியை வெளியேற்றுவதற்கு கபந்தான் சளி இந்த சளியை வெளியேற்றுவதற்கு நம்மளுக்கு வளலை எடுத்தல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க அப்போ நம்மளுக்கு வந்து நாக்கு இருக்குது நாக்குக்குள்ள குட்டி நாக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஓகேங்களா குட்டி நாக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குது சின்னதா உள்ள கழுத்து பகுதி போகுது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் பெருவிரல் உள்ள விடுறோம் ஓகேங்களா பெருவிர உள்ள அப்படியே உள்ள விட்டீங்கன்னா குட்டி நாய் இருக்கு இல்லையா இந்த குட்டிநாக்க ஒரு சுத்து சுத்து சுத்தணும் அது இந்த பெருவரல் என்ன வச்சுக்கணும் நெய் கரிசலாங்கண்ணி கீரை நெய் அப்படிங்கிறத இந்த இந்த பெருவரில் தொட்டுக்கிட்டு உள்ள அண்ணாக்க குட்டி நாக்க தொட்டு அப்படி நாலு சுலத்து சுலத்து வச்சுங்களேன் அது எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம பெண்டா இப்படி பெண்டா குனிஞ்சுக்கிட்டு செய்யணும் இப்படி குனிஞ்சு நின்றுக்கிட்டு செய்யணும் குனிஞ்சு நின்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா குனிஞ்சு நின்றுக்கிட்டு நீங்க கையை கொண்டு நீங்க இந்த களலை எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது வந்து இந்த சளி அப்படியே கீழே ஊரியி ஓடிடும் நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையை அதில் சாறு எடுத்து அதில் நெய் கலந்து ஒரு சட்டியில் கொஞ்சம் அப்படியே சூடாக்குனீங்கன்னு வச்சிக்கலன் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நெய் மாதிரி கிடைக்கும் அந்த நெய் கொண்டு நீங்க வந்து இந்த களலை வளலை எடுத்தல் வேண்டும் வளலை எடுத்தல் அந்த சளி வந்து வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்தாதான் உங்களுக்கு அந்த இந்த இருக்கிற நஞ்சு வந்து வெளியே வரும் சளியை வந்து அப்பப்போ நீக்கிவிட வேண்டும் இது வாரத்தில் ஒருக்கா நம்ம உணவு எடுத்துக்கொள்வதற்கு தகுந்தவாறு நீங்கள் வாரத்தில் ஒருக்கா இல்லை மூணு நாளைக்கு ஒருக்கா இல்லை மாசத்துல ஒருக்கா கண்டிப்பா எடுக்கலாம் இந்த உணவுகள் இன்னும் உணவுகள் எல்லாத்துலேயுமே நஞ்சு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் நஞ்சு இருக்கிறதெல்லாம் இந்த உடல் வந்து அப்பப்போ எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால தான் அடிக்கடி மாசத்துக்கு ஒருக்கா சளி பிடிக்குது அது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உண்ணுகிற உணவில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ சளி பிடிக்கிறதுக்கு முன்னோக்கிட்டேயே நம்ம இந்த வளலை எடுத்தல் மூலமாக இந்த தொண்டைக்குள் தேங்கி இருக்கிற சளியை வந்து வெளியே எடுத்து விடலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வெறும் நெய்யை கொண்டு தொட்டு அந்த குட்டினாக்க நல்லா சுழத்தி விட்டால் கூட நெய் வச்சு தொட்டு சுழத்தி விட்டா கூட என்ன வந்துடும் இந்த சளி என்பது வெளியே விடும் அதுக்கு பொசிஷன் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி பெண்டான்னு செய்யணும் அப்போ பெண்டா இருந்தால் தான் அந்த இந்த இடம் அந்த கழுத்து வந்து அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வருது கீழே பார்த்து வருது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க தடவை தடவை நமக்கு என்ன ஆயிரும் அப்படியே வடிஞ்சிரும் கை வழியே அப்படியே வடிஞ்சு இந்த சளிகள் வந்து வெளியே வந்துவிடும் ஓகேங்களா முத ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே இந்த வயிற்றுல இருந்து கூட சளிகள் அப்படியே வெளியே வரும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து அப்படியே வாமிட் வர்ற மாதிரிலாம் வர்ற மாதிரி இருக்கலாம் காலை செய்ய வேறு வயத்தோட செய்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த வளலை எடுத்தல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த சளி நம்மளுடைய நஞ்சை காக்கக்கூடிய நஞ்சிலிருந்து காக்கக்கூடிய அந்த நீர் வந்து அதாவது உமிழ்நீர் சுரக்கிற சுரக்குற மாதிரி இந்த இடத்துல நஞ்சுக்களை உள்ள விடாம கீழ பகுதிக்கு போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு நீர்மங்கள் வந்து அப்படியே வந்து சளி கோர்வையாக உருவாகி அந்த நஞ்சுக்களை எல்லாம் எடுத்து நம்ம இந்த தொண்டக்குள்ள தொண்டை பகுதியில் சேர்த்து வச்சிருக்குது அண்ணா குழி பகுதியிலையும் இந்த தொண்டை பகுதிகளையும் சேர்த்து வச்சிருக்கு என்னது கபமாக சேர்த்து வச்சிருக்கு கபம்னா நீர் அப்போ கபமாக சேர்த்து வச்சிருக்குது இந்த கபம்ங்கிறது சளியா மாறிடும் அப்போ சளி அப்படிங்கிறத விட முதல்ல கபமாக இருந்துதான் அப்போ கபம் கெட்ட கெட்ட எமன் நம்மளை அழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து இருக்க கூடாது இந்த கழுத்துல இந்த பக்கம் நீர் வந்து அவ்வளவு அதிகம் இருக்கக்கூடாது அப்போ இந்த கழுத்து பகுதியை நம்ம வந்து சுத்தப்படுத்த வேண்டும் இத வந்து வளலை எடுத்தல் மூலமாக நெய் குவித்து இந்த பெருவிரல் கொண்டு யூஸ் பண்ணுங்க வலது கையில பெருவிரல் கொண்டு அப்படியே உள்ள விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க குனிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டா அண்ணாக்க வந்து தொட முடியும் அப்படியே அண்ணாக்கு அப்படியே லைட்டை சுத்தி தொட்டு அப்படி அதை ஒரு ரவுண்ட் எடுத்தீங்கன்னா அந்த அண்ணாக்கில் வந்து நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னு வச்சுக்கலேன் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அப்படியே நீரா வந்து வடியும் இது வந்து சளி வளைய எடுத்தல் அப்போ சளி வந்து நம்மளை காக்காது சளி வந்து நம்மளை காக்காது அது முதல்ல வந்து அது சளி வந்து காக்காது அப்படிங்கிறதும் காப்பதும் அதுதான் காக்காது என்பதும் அதுதான் அப்போ நம்மளை காப்பதும் அதுதான் காக்காமல் போவதும் அதுதான் அப்போ வந்து நாள்பட நாள்பட அது நமக்கு நோயை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அதனால ஆரம்ப கட்டத்திலேயே அது காப்பு நிலையில் இருக்கும் பொழுதே அது காத்து நிற்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிரணும் வெளியெடுத்துடணும் நஞ்சை வந்து உள்ள விடாம அந்த சளி கோர்வையாக நீர்மமாக அது வந்து அந்த கபமா இருந்து அது கோர்வையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிரணும் வெளியே எடுத்து விட வேண்டும் அது காப்பா பொழுது நம்ம வெளியே எடுத்துடணும் அது இல்ல அப்படியே சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உயிருக்கு ஆபத்தாக அமையும் அது நோய்க்கு காரணமாக இருக்கும் அப்ப இந்த கலலை வளலை எடுத்தல் என்பதும் நம்ம நீண்ட ஆயுளுக்கான ஒரு வழிமுறை கா காய கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த கர்ப்பம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு முறையும் நம்ம செய்ய வேண்டும் சளியை வெளியேற்றுவது அப்படிங்கிறதும் செய்ய வேண்டும் ஓகேங்களா அப்போ இங்க வந்து இப்ப வந்து உள்ள கணிதம் அப்படிங்கிறதுல நம்ம வஞ்சனை செய்ய வேண்டும் என்பதும் அறுபத்தி நான்கு கும்பகம் செய்ய வேண்டியதும் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரகம் கும்பகம் ரேசகம் வஞ்சனை அப்படிங்கிறதுக்கான பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி அப்படிங்கிற கணிதமும் புளிய முழுமையா தெரிஞ்சிடுச்சு அதுபடி நம்ம வந்து சுவாசம் முழுமையா எடுக்க ஆரம்பிக்கிறோம் எடுக்க ஆரம்பிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம கழுத்துல கபத்துல கட்டி இருக்கிற சளியை வெளியேற்றுவோம் இந்த சளி வந்து நீக்கி நம்ம தெளிவா இருந்தாதான் நம்மளுடைய சுவாசம் என்பது தெளிவாகும் சங்கு என்பது நன்றாக இருக்கும் அங்கு இருக்கும் போதுதான் நம்மளுடைய சுவாசம் இந்த நடு சுவாசம் என்பது இனிமேல் தெளிவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா சளி அந்த வளலை எடுத்து விட்டாலே அக்குறவு இந்த சங்கு வழியா நம்மளுக்கு எடுக்கிற சுவாசம் என்பது தெளிவான ஒரு சுவாசமாக மாற ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காக்கா சளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சளிய வந்து வளலை மூலமாக வெளியே எடுத்துருங்க இதுக்கு வந்து நீங்க நெய் யூஸ் பண்ணலாம் கரிசலாங்கண்ணி கீரை பயன்படுத்துவது வந்து சிறப்பு அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்கறேன் அதை பார்த்து நீங்க அதைப்படி செய்யுங்க அப்போ இந்த வளலை செய்தல் வேண்டும் என்பதை மட்டும் நீங்க நல்லபடியா நினச்சி செய்ய ஆரம்பிங்க இது செஞ்சாலே நம்ம வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கலாம் சோ என்ன ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த சளியை நீக்குவதில் நஞ்சை நீக்குவதில் மிளகு அப்படிங்கிற ஒன்று மிளகு தினம் பத்து மிளகு பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நஞ்சை நீக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மிளகுக்கு இருக்கிறது அப்போ ஒரு அஞ்சு மிளகு மிளகுங்கிறது சின்னதாக கருப்பா இருக்கும் இல்லையா அந்த அஞ்சு மிளகு எடுத்து வாயில மென்னுவது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஐந்து மிளகு வந்து எடுத்து மென்ன ஆரம்பிக்க ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய சுவாச வித்தையின் அடுத்த கட்ட உயர்வுக்கு அழைத்து சொல்லும் அப்போ இந்த சுவாசம் அப்ப நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியா இருந்தாலும் சரி நம்மளுடைய அந்த நம்மளுக்கு நஞ்சாக இருக்கக்கூடிய அந்த கெடுதல்களை எல்லாம் நீக்கக்கூடியது இந்த மிளகு அப்படிங்கிற இந்த மருந்துலேயும் இருக்குது மருந்து பொருள் இது வந்து உணவில் நம்ம எப்பவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்து வாயில மென்று சாப்பிட்றது மூலமாக இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த காரத்தை சாப்பிட்றது மூலமாக அதனால் காரம்ங்கிறது நம்மளுடைய சுவாச நிலையையும் கூட்டக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை நிலை நம்மளுடைய நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது கொடுப்பதாகவும் இருக்கும் அதனால் இந்த மிளகை வந்து டெய்லி ஒரு அஞ்சு மிளகு மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிடும்போது லைட்டாக நீங்கள் வந்து என்ன என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை பணம் கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம் ஓகேங்களா கரும்பு வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் அல்லது க பணங்கற்கண்டு பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா இது வந்து காரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு ரெண்டு துண்டு ஒரு சின்ன துண்டா அது மிளகுக்களவுக்கு பாதி மிளகு அளவுக்கு பாதி அளவு பனங்கற்கண்டு சேர்த்தும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த இதை ச பணங்கற்கண்டு அப்போ பணம் கற்கண்டு ப்ளஸ் மிளகு என்பதையும் நீங்கள் அப்பப்போ சாப்பிட ஆரம்பிங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மேல்பட ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து சுவாசம் அப்படிங்கிறத இந்த கணிதப்படி நீங்கள் சுவாசம் தினமும் எடுக்க ஆரம்பிங்க அப்புறம் சளி என்பது மூணு நாளைக்கு ஒரு காய் இல்லை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுங்க அது உங்களுடைய சளி இருக்கிற லெவலுக்கு முதல் ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா டெய்லி எடுங்க டெய்லி ஒரு முப்பது நாள் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சளி வர்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சளி இல்லைங்கிறது சளி இல்லங்கிறது தெரிஞ்ச பிறகு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு சளி இருக்கிறத பொறுத்து தினசரி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கறத செஞ்சு இந்த சளி வந்து வெளியேற்றி விடுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதையும் செஞ்சுருங்க நம்ம எப்பம்போல சுவாசம் தினம் காலையில ஐந்து மணிக்கு ஐந்து டு ஆறரைக்குள்ள செய்வது என்பது சிறப்பு இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் சுவாச ஆற்றல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தினசரி செய்வோம் இனி அடுத்த கட்ட ஒவ்வொரு தகவலா நம்ம பார்ப்போம் அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்புகள் மூலமாக தான் நம்ம இந்த பூத வித்தை அப்படிங்கிற பூத ஆற்றலை நம்ம வந்து எடு கை கொண்டு நம்ம பூதவித்திய செல் பூதவித்திய நம்மளால் பண்ண முடியும் வித்தைகளை நம்மளால் காட்ட முடியும் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பூத ஆற்றல் வேண்டும் அப்போ பூத ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுக்கு காலையில் அதிகாலையில் சுவாச ஆற்றல் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அந்த நேரம் இந்த கா கணிதத்தின்படி கணக்குப்படி நீங்கள் காற்றை உட்வாங்கி கும்பகம் செய்து ரேசகம் பண்ணி வஞ்சனை செய்து பூரகம் கும்பகம் ரேசகம் வஞ்சனை அப்படின்னு சொல்லி சுழற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு இது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து செய்வதே கஷ்டமா இருக்கும் முத ஒரு தடவை செய்கிறதுக்கு அஞ்சு செய்வதுக்கு கஷ்டமா இருக்கும் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட ஆரம்பிங்க கூட்ட கூட்ட தான் உங்களுடைய திறன் என்பது நம்மளோட உடல் ஆரோக்கியம் நெஞ்சு பகுதி நல்லா விரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பளபளப்பு முகம் எல்லாம் ஒரு பளபளப்பு உருவாக ஆரம்பிக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் வர 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 உங்களுடைய உடல் வந்து ஒரு மினுமெனிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் முகம் என்பது ஒரு பொழிவு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது இதை நீங்க ஒரு அஞ்சு பத்துன்னு செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிடும் அப்போ அதே இது பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பதுன்னு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆற்றல் பூத ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது வந்து நீங்கள் வந்து ஒரே நாளில் கிடைப்பதுங்கிறது இல்லை நாற்பது நாளில் கிடைப்பதுங்கிறது கிடையாது நம்ம தினசரி செய்வதின் தொடர்ச்சியும் விடாமுயற்சியில தான் நம்மளுக்கு அந்த பூத ஆற்றலை அடைய முடியும் அதனால தினசரி கண்டிப்பாக செய்யுங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணும் பொழுது தினசரி நம்மளுக்கு இதே வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் மனசும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து தினமும் தொடர்ந்து இதை செய்யும் அப்ப தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் வலுப்படும் போது ஆற்றலும் கைப்பட ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி